ஒரு பக்கம் பிக் பாஸ் லைவ்ல வந்து பார்த்தீங்கன்னா பூர்ணிமா கதறி கதறி அழுவுறாங்க ஏன் அழுகுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஸோ அங்கே வந்து பிக் பாஸ் வந்து ஏமாத்திட்டாரான் விஷ்ணுக்கு சாதாரண ஆதங்க வணக்கம் மக்களே பிக் லைவில் வந்து வந்து பாத்தீங்கன்னா ஒரு பக்கம் பூர்ணிமா வந்து கதறி கதறி அழுவுறாங்க ரொம்ப எமோஷனலா பிரேக் டவுன் ஆகிறாங்க ஏன் அப்படின்றது பிக் பாஸ் வந்து விஷ்ணுக்கு ஆதரவாக கேம் விளாட்றாரா விஷ்ணுக்கு ஆதரவாக பல விஷயங்கள் பண்ணிட்டாரு இந்த தீர்ப்பு விஷ்ணுக்கு போக வேண்டியதே இல்லை எனக்கு வர வேண்டியது தான் இது என்னது இது இப்பெல்லாம் பண்ணக்கூடாது என்ன வேறு மாதிரி ப்ரொஜெக்ட் பண்ண ட்ரை பிக் பாஸ் என்ன ஸ்கிரிப்ட் மாதிரி வச்சு செய்ய செஞ்சுட்டாரா அப்படின்ற மாதிரி இவங்க பேசிட்டு இருக்காங்க என்ன பூர்ணிமா பேசுறீங்க நீங்க அப்படியே மாத்தி மாற்றி பேசும்போதே உங்கள் ஸ்டேட்மெண்ட் ஓர் என்ன அங்கே என்ன நடக்குது மக்களே சிரிக்கல அப்படின்னு சொல்றாங்க ஃபர்ஸ்ட் பிக்பாஸ் கேட்கும்போது சிரிக்கிறேன் அப்படின்றீங்க இங்கேயே டோட்டலாக வந்து ரெண்டு முரண்பாடான கருத்துக்கள் இருக்கு நீங்க வந்து கோல் மானு கேப் மாதிரி பண்ணி அந்த ஒரு ஸ்டாரை ஜெயிக்கலாம் அப்படின்ற மாதிரி மாயா பேசுறதும் நீங்கள் பேசுறதும் அப்படியே வந்து இதுல விக்ரம் ஆதரவுன்னு எல்லாம் வந்துடுறீங்க ஏன் மாத்தி ஜெயிச்சிடலான்னு பாத்தீங்க அதை பிக்பாஸ் கண்டுபிடிச்சிட்டாரு கண்டுபிடிச்சதுக்கப்புறம் என்ன பண்ணிருக்கணும் பிக் பாஸ் கேட்கும்போது என்ன பண்ணிருக்கணும் நீங்கள் சிரிச்சிங்களா இல்லையான்னு ஒரு கேள்வி கேட்கிறாரு என்ன பண்ணணும் நீங்க ஆமா நான் சிரிக்கலை அப்படின்னு சொன்னா சிரிக்கலைன்னு சொல்லணும் சிரிச்சிங்கன்னா ஆமான்னு சொன்னீங்க அப்ப ஆமான்னு சொன்னீங்க அப்ப எது உண்மை எது போய் சிரிக்கலன்றது பொய்யா இல்லை சிரிச்சேன்றது பொய்யா அப்படின்ற மாதிரி தானே இருக்கு ஸோ உண்மை சிரிச்சது ஓகேங்களா அப்போ முன்னாடி போய் பேசி மற்றவங்க எல்லாரும் ஏமாற்ற ட்ரீட் பண்ணுறீங்க இதில் பாஸ் வந்து இன்டர்பிரட் பண்ணி உண்மையை கண்டுபிடிச்சி சொன்னால் பாஸ் வந்து எனக்கு எதிராக கேம் விளையாடுறாரு இது பண்ணுறாரு மோசம் பண்ணுறாரு இப்படிலாம் பேசுவீங்க நீங்கள் நியாயமாக விளையாட்னா நியாயமா இருப்பாங்க நீங்க அநியாயமாக விளையாடணும் அநியாயமாக தான் இருப்பாங்க இதுல வேற தப்பா ப்ரொஜெக்ட் பண்ணுறாங்களா நீங்கள் எப்படி விளையாடுறீங்களோ அப்ப தாங்க ப்ரொஜெக்ட் பண்ணுவாங்க நீங்கள் நியாயமாக விளையாடுங்க ப்ரொஜெக்ட் பண்ணுவாங்க தப்பா விளையாண்டிங்கன்னா தப்பா ப்ரொஜெக்ட் ஆகும் இதில் வேற பாஸ் என் மேலே வெறுப்பில் இருக்கார் இதுப்பில் இருக்கார் அப்படின்ற மாதிரி பண்ணுறாங்க இதில் வேற பாஸ்க்கே இந்த ஸ்கெட்ச் போடுறாங்களா பிக் பாஸ் எப்படி பிளாக் பண்றான் பாத்தியா அப்படின்ற மாதிரி ஒரு ஸ்கெட்ச் போடுறாங்க என்ன ஸ்கெட்ச்ன்னா சோ அடுத்த கேஸ் பூர்ணிமா தான் கன்ஃபர்ஷன் ரூம்ல பிக் பாஸ் கூப்பிட்டார் என்ன கேஸ் குடுக்குறாங்கன்னு பாருங்க விசித்ரா வந்து அர்ச்சனாவை ஷாப்பிங் டாஸ்க்கு அனுப்புனாங்களா இல்லையா அப்படின்னு கேஸ் கொடுத்துட்டு அவங்க அனுப்புனாங்க விசித்ரா ஆமான்னு சொன்னாங்கன்னா அந்த கேஸ் ஓவர் நான் தான் இப்படின்ற மாதிரி பிக் பாஸ்க்கே ட்விஸ்ட் வைக்கிறாங்க மாதிரி தான் நீங்கள் கேட்டீங்க சிரிச்சிங்களா இல்லையான்ட்டு அப்படின்ற மாதிரி பிக் பாஸ் தெளிவாக சொல்கிறார் நீங்கள் என்ன கேஸ் மேடம் வந்து சொல்லிட்டு போனீங்க அந்த கேஸை வாதாடுங்க இந்த கேஸுக்குலாம் பண்ண முடியாது அப்படின்ற மாதிரி பிக் பாஸ் நான் எங்கள் உங்கள் உங்கள் மேலே எனக்கு நிறைய குறைகள் இருக்குது நான் கேட்கணும் பதில் சொல்லுங்கன்னு ஒன்று அதெல்லாம் சொல்ல முடியாதமாக நீ எந்த கேஸோ அதை பேசுங்க அப்படின்ற மாதிரி பல்பு மேலே பல்பு குத்துட்டுருக்கார் வைக்கமே இல்லாத இவங்க ஒரு பக்கம் கேட்டுட்ருக்காங்கன்னு வச்சுங்க இன்னொரு பக்கம் மாயா வேறு அட்வைஸ் பண்ணுறாங்க மாயா இந்த மாதிரி கேமில் வந்து நம்ம விஷயத்தெல்லாம் பிரேக் டவுன் பண்ணுவாங்க நம்ம எமோஷனெலாம் உடைக்க ட்ரை பண்ணுவாங்க ரொம்ப ஃபீல் பண்ணாதீங்க பூர்ணிமா அப்படின்னு எமோ ட்ரை பண்ணும்போது தான் கொஞ்சம் ரொம்பவே பிரேக் டவுன் ஆகிட்டு கண் கலங்கி ஒரு பக்கம் பூர்ணிமா அழுகிறது பார்க்குறோம் இதை பார்த்தோன்னா நிறைய ஃபேன்ஸுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்திருப்பீங்க ஏன்னா நிறைய பேர் பொங்கி இருந்தீங்களா எல்லாம் இப்போ பார்க்கறதுக்கு கொஞ்சம் ஆறுதலாக இருக்கும் பட் என்னதான் இருந்தாலும் ஒரு பொண்ணு அழும்போது சிரிக்கிறது தப்பு அதனால் விட்டுருவோம் அதை விட்டுருவோம் இன்னொரு பக்கம் ரவீனா பாவங்க அந்த பொண்ணு கேஸு புரியுதா புரியாதா அப்படின்னு தெரியாமல் ஒரு வாதாடி ஒரு கேஸுக்கு ரிசல்ட் கொடுத்துருச்சு அந்த பொண்ணுக்கு புரியல பிக் பாஸ் வந்து அப்புறம் தான் அந்த கேஸே புரிய ஆரம்பிச்சது பல விஷயங்கள்லாம் நடந்தது பட் இனிமேல் பரவாயில்ல அந்த பொண்ணுகிட்டே வந்து நீ பண்ணது தப்பு இதெல்லாம் பண்ணது தப்புன்ற மாதிரி ஜஸ்டிஃபிகேஷன் தான் கொடுத்துட்டுருந்தாங்க ஆனால் பூர்ணிமா கிட்ட அக்சப்டன்ஸ் ஃபேக்டரே இல்லை தோத்துட்டோம் நம்ம தப்பு பண்ணிட்டோம் இது தப்புன்றதை தெரிஞ்சு இருக்கணும் அதை அக்செப்ட் பண்ண முடியாமல் ஏற்றுக்க முடியாமல் கொஞ்சம் வருத்தத்திலேயே இருக்காங்க விஷ்ணு என்னை டார்கெட் பண்ணி இப்படி பண்ணிட்டான் அப்படி பண்ணிட்டான்ற மாதிரி விஷ்ணுவை பற்றி பேசிகிட்டு இருக்காங்க ஆக மத்தியில் சொன்ன விஷயங்கள் எல்லாம் உண்மைதான மக்களே உண்மையை சொன்னவனே உடனே உங்களால ஏத்துக்க முடியல கொஞ்சம் கஷ்டப்பட்டு அழுகுறாங்க இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்றது கமெண்ட் பண்ணுங்க வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க